8/4/2017 சர்வதேச பெங் சுயி விழிப்புணர்வு நாளாகும். பெங் என்றால் காற்று, சுயி என்றால் நீர். ஒரு கட்டிடத்தின் அமைப்பை மாற்றாமல் பல வண்ணங்களில் பலவித பொருட்களை வைத்து வாஸ்து குறைபாடுகளை நீக்கி வீட்டில் அமைதி சந்தோஷம் நிலை பெறச் செய்வதே இம்முறையாகும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்பது முதுமொழியாகும். வீடு கட்டும்போது சிறந்த இடம்தானா, சரியான அமைப்புதானா, சாஸ்திரப்படி என்ன அமைப்பு என்பதை பார்த்து கட்ட வேண்டும். அப்படி இல்லாமல் கட்டிய வீட்டிற்கும் அப்படியே வாங்கிய வீட்டிற்கும் வாஸ்து குற்றங்கள் இருப்பின் அதை எப்படி சரி செய்வது என்பதை கூறும் முறையே பெங் சுயி ஆகும். பெங் சுயி நிபுணர் ஒரு வீட்டு மருத்துவரை போல செயல்படக்கூடியவர். மக்களில் சிலர் ஏழ்மையில் உழலுவதும் பெருத்த சிரமங்களுக்கு இடையே வாழ்க்கையை ஓட்டுவதும் தோல்விகளால் துவளுவதும் பிறகு மீள்வதுமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடும் தன்னகத்தே சுய அதிர்ஷ்டம் உள்ளதும் நல்ல நேரம் கொண்டதாகவும் உள்ளது. ஒரு மருத்துவர் எப்படி நோய் கண்டறிந்து மருத்துவம் பார்த்து குணமாக்கி மேன்மையடை செய்கின்றாரோ அதுபோல பெங் சுயி நிபுணரும் திகழ்கின்றார். ஒரு வீட்டின் மற்றும் அதில் குடியிருப்போரின் நிலைமையை ஆராய்ந்து துரதிர்ஷ்டம் ஏன் துரத்துகிறது, சக்தி ஓட்டத்தை எவ்விதம் அங்கு உருவாக்க முடியும் என்பதை கண்டறிந்து எளிய சூட்சும பரிகார அமைப்புகளை அவர் அறிவுறுத்துவார். பெங் சுயி நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படுபவை ஒரே இரவில் செயல்பட்டு பலன் அளிக்கும் என எதிர்பார்க்க கூடாது. கோழி 21 நாட்கள் அடைகாத்து குஞ்சு பொறிப்பது போல அதன் அதன் தன்மைக்கும் இடத்திற்கும் ஏற்ப பலன் சில நாட்கள் கடந்து நடக்கும். இந்து சமய முறைப்படி சித்தர்களினால் அருளப்பட்ட வாஸ்து பரிகார சக்கரம், ரசமணி, மகாமேரு போன்ற பரிகார பொருட்களினாலும் சீன முறையான பெங் சுயி முறையில் அதிர்ஷ்ட கண்ணாடி, விண்சின் எனும் மணி, சிரிக்கும் புத்தர் அதாவது லாஃபிங் புத்தா சிலைகள் போன்ற பல பொம்மைகளினாலும் பல வண்ண படங்களினாலும் நாம் குடியிருக்கும் வீட்டை நமக்கு அதிர்ஷ்டம் தரும் வீடாக மாற்றிக்கொள்ள முடியும். சிரிக்கும் புத்தர், சிரித்த வண்ணம் இருக்கும் புத்தர் சிலை செல்வ கடவுளாகும். இவரை வீட்டில் வைப்பதனால் பணத்தட்டுப்பாடு நீங்கி வீட்டில் செல்வம் கொழிக்கும். இவரில் பல வகை உண்டு. சந்தான விருத்தி, போசனம் என 6 வகை உள்ளது. 6 வகையும் சேர்த்து வீட்டில் வைப்பது சிறந்ததாகும். அதிர்ஷ்ட தேவர்கள் லுக், பக், சௌ, ஆரோக்கியம், செல்வம், ஆயுள் இவற்றிற்கு அதிபர்களாகின்றனர். இவர்களின் சிலைகளை வீட்டில் வைப்பதனால் வீட்டில் குதூகலம் பொங்கும். ஜோடி தாராக்கள், தாரா கற்பிற்கும் காதலுக்கும் அடையாளம். வண்ண சிறகுகளுடைய ஆண் பெண் தாரா ஜோடிகளின் படத்தை அல்லது சிலைகளை வீட்டில் வைப்பதனால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும். சீனத்து புறாக்கள், ஒரு வகை உயர்தர மரத்தினால் இந்த சீனத்து புறாக்கள் செய்யப்படுகின்றன. ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைந்திருக்கும். இந்த பொம்மையை வைப்பதினால் முரண்பட்ட கருத்து வேற்றுமையுள்ள கணவன் மனைவியினரிடையே கருத்தொற்றுமை நிலவும். ஃபீனிக்ஸ் பறவை, இறந்த பின் எரியூட்டிய சாம்பலிலிருந்து உயிர் பெற்று எழக்கூடிய இந்த பறவை 500 ஆண்டுகளிற்கு முன்பு கிரேக்க தேசத்தில் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பறவையின் படம் சிலைகளை வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ வைக்கலாம். இதனால் நீண்ட ஆயுள், வருங்காலத்தை கூர்ந்தறியும் ஆற்றல் கிடைக்கும். அதிர்ஷ்ட ஆணி, இதனை வீட்டில் வைப்பதினால் வீட்டில் உள்ளவர்களின் ஆயுள் அதிகரிக்கும். 3 நாணயங்கள், செப்பினால் செய்யப்பட்ட இந்த நாணயங்கள் வட்ட வடிவமாக நடுவில் சதுரமான துளையுடையதாக 4 பக்கமும் மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டதாக இருக்கும். இதனை வைத்திருப்பதினால் பணம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும். 3 கால் தவளை, 3 கால்களுடைய இந்த தவளை வாயில் அதிர்ஷ்ட காசுகள் 3 கவ்வியபடி இருக்கும். இதுவும் செல்வ சிறப்பிற்கு ஒரு கருவியாகும். ஒற்றை கொம்புள்ள குதிரை யூனிகார்ன் என அழைக்கப்படும் இந்த குதிரையின் படத்தினை வைப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வம், ஆயுள் பெருகும். ஆண் சன்னதி விருத்தியாகும். பிரமிடுகள், பிரமிடுகளில் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு. வெள்ளை மன அமைதி, பச்சை கணவன் மனைவி அன்யோன்யம், சிகப்பு விஷத்தன்மையை அகற்றும், மஞ்சள் மகிழ்ச்சி பெருகும் பொருள் சேரும், நீலம் நோயற்ற தன்மை
தன்னம்பிக்கை வளர்க்கும். ஏழு நிற தொங்கும் பிரமிடு சகல சௌபாகியங்களையும் தர வல்லது. பெங் சுயி இரு வகை காற்றினை பற்றி சொல்கிறது. ஒன்று சி எனப்படும் அமுத காற்று, மற்றது ஷா எனப்படும் விஷக்காற்று. எப்பொழுதும் அமுத காற்றை நமது வீட்டில் இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல சாம்பிராணி துர்பம், நல்ல மனமுள்ள ஊதுபத்தி ஆகியவற்றை பொருத்த வேண்டும். வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலாவது கண்டிப்பாக வீட்டிற்கு சாம்பிராணி தூவம் இட வேண்டும். தனி சாம்பிராணி இடாமல் சாம்பிராணி, வெண்குங்கிலியம், சுத்தமான சந்தனம், அகில், தேவதாறு, பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலந்து பொடி செய்து தூபம் போடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்குவதற்கு சில பயனுள்ள பெங் சுயி தகவல்கள். சீன தேசத்து மூன்று மந்திர நாணயங்களை ஒரு சிகப்பு நாடாவினால் கட்டி உங்களின் ஹேண்ட்பேக், மணி பர்ஸில் வைக்க வேண்டும். இது குறைவில்லாத தொடர் வருமானத்தை குறிப்பதாகும். ஒருபோதும் ஜன்னல் கதவிற்கு புறமுதுகு காட்டி உட்காராதீர்கள். எப்போதும் ஒரு நிலையான சுவரின் முன்புறம் உட்காருங்கள். உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் நாற்காலிகளை வைக்கும் போது இதை அனுசரித்து வைக்கவும். அத்துடன் அமுத காற்றானது வீட்டினுள்ளேயே சுழலும் வண்ணம் மேசை நாற்காலிகளை ஒழுங்கு செய்யவும். தலைவாசலின் பக்கத்தில் ஒருபோதும் வெற்று பாத்திரங்களை வைக்க வேண்டாம். வீட்டினுள்ளே வரும் அமுத காற்றானது அப்பாத்திரத்தினுள் சென்று தங்கிவிடும். அதனால் வீட்டிற்கு அமுத காற்றினால் கிடைக்கப்பட வேண்டிய நன்மை கிடைக்காமல் போய்விடும். வீட்டில் எப்போதும் மென்மையான இனிய இசை ஒலிக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இயற்கை வெளிச்சம் வீட்டினுள்ளே எப்பொழுதும் கிடைக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு வழிமுறையில் வீடு பிரகாசமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். திருமணமான தம்பதி இருவரும் காதலுடன் இணைந்த மகிழ்ச்சிகரமான புகைப்படத்தை படுக்கை அறையின் தென்மேற்கு மூலையில் மாட்டினால் அவர்களின் அன்பும் காதலும் பெருகும். தேவையற்ற சாமான்களை நீக்கிவிடுங்கள். இப்படி பெங் சுயி பொருட்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை அறியாமலேயே சேகரித்து வைக்கின்றோம். உதாரணமாக வாசலில் கட்டும் மணி. உண்மையில் ஒவ்வொரு நபரின் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு அது மாறும். வீட்டினில் வைக்கப்படும் மீன் தொட்டிகள், மூங்கில் செடிகள், கிறிஸ்டல் கற்கள், கூழாங்கற்கள், குபேரன் பொம்மைகள், பிரமிடு என எத்தனை எத்தனையோ பொருட்களை நாம் அலங்கார பொருட்களாக வாங்கி வைக்கின்றோம். நிச்சயம் இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். எங்களது முயற்சி மேலும் வளர்ச்சி பெற வெற்றி பெற உங்களது கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றது. உங்களது மேலான கருத்துக்களை mayuritv@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். மேலும் 9659482291 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள். என்ன நேயர்களே, இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் வேறொரு முக்கிய தின சிறப்புகளோடு உங்களை மீண்டும் டுடே ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.